ஸோ இந்த வீடியோ வந்து ரிலையன்ஸ் அதோட டெக்னிக்கல் வியூ அவர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. ஸோ இது நம்ம ரொம்ப நாளாக பார்த்த ஒரு ஸ்டாக் தான் வந்துட்டு. ஸோ அந்த 2200 கட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் தென் 100 2060 அண்ட் தென் 2000 ஃபைனலாக அந்த 1980லேருந்து அந்த 2000 அந்த ஜோன் எப்போ கட் பண்ணிச்சோ அதுக்கப்புறம் 1800 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அரவுண்ட் 1830 போயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து ஓரளவு டயர்ட் ஆயிடுச்சு வந்துட்டு. ஏன்னா ரொம்ப ஏறி ஏறி இதுக்கு மேலே ஏற்றுறதுக்கு ஸ்டாக்ஸும் இல்லை, கொஞ்சம் ஓரளவு வந்து அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, திருப்பி ரிலையன்ஸை கையில் எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் மறுபடியும் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு திருப்பி மறுபடியும் இது அந்த 2000 இந்த ஜோன் நம்ம கட்டாயி மேலே ஏறிச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த 2100 ஈவன் அந்த 200 ஜோனை மறுபடியும் போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதுக்கு அடுத்த ரேலி வந்து மறுபடியும் உங்களுக்கு ரிலையன்ஸ் நடக்கிறது வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ அங்கே தான் இருக்குது. 2000 கட் பண்ணிடுச்சு பட் ஆனால் க்ளோசிங் பேசிஸில் அதனால் அந்த லெவலை ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ வந்து அந்த இப்போ நமக்கு 2000க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இந்த ட்ரேடிங் அப்போ அடுத்தடுத்து புது புது லெவல் க்ரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. 2020 அண்ட் தென் 2060 இந்த ரீசெண்ட் டைமுக்கு 2060 தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்குக்கு. இதை உடைச்சாதான் 2090 அண்ட் தென் 2140 ஃபைனலாக அந்த 2200 அதை உடைச்சாதான் தென் நியூ ராலிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இதில் வந்துட்டு. ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் அந்த 2060 ஜோனை வந்து கம்ஃபர்டபுளாக உடைச்சி உட்காரணும். ஸோ இன்னைக்கு காலையோட ரேலி பார்த்தாலே தெரியுது ஓரளவு திருப்பி மறுபடியும் ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா, பட் இருந்தால் கூட அதை கீழே விடலை. அதுவே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்து இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ லெவல்ஸ் எடுத்துடலாம். இதுதான் நம்மளோட ஜோன், ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன். ஸோ இன்னைக்கு இது உடைச்சதுக்கப்புறம் பாருங்க திருப்பி வந்து ரிவர்ஸ் இங்கே தான் எடுத்திருக்கு. ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த 1980 இந்த ஜோனுக்கு மேலே இருந்தாலே ஃபஸ்ட்டு சின்ன பாசிட்டிவ் இதுக்கு வந்துட்டு. இதெல்லாம் கீழே இதெல்லாம் மைனர் சப்போர்ட் 1940 ஒன்று இருக்குது. அண்ட் தென் இதுதான் இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் போன லோ அரவுண்ட் 35 வரைக்கும் போச்சு வந்துட்டு. இங்கே ஒரு மைனர் சப்போர்ட். ஸோ இதுக்கு மேலே போன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2020 ஜோன் இதை உடைக்கணும் ஃபஸ்ட்டு. இதுதான் நம்மளோட இப்பொழுதுக்கு ரீசெண்ட் டார்கெட்டு. பட் இன்டர்மீடியட்டாக நம்ம சொன்ன அந்த 2060 இருக்குது. ஸோ உங்களுக்கு ரீசெண்ட் டைமில் தெரியலன்னா இதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் வந்து 2060 வந்து. ஈவன் இதில் கூட பாருங்கள் உங்களுக்கு இங்கே வந்து ரிவர்சல் திருப்பி இங்கே மறுபடியும். ஸோ நல்ல வந்து ஓரளவு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த இடத்த. ஸோ ஃபஸ்ட்டு 2020 தென் 60 அண்ட் தென் 90. ஸோ இதை உடைக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லெவல்ஸை எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு இது இப்போதைக்கு. இதை உடைச்சாதான் அடுத்த அந்த ஹை. பட் 2200 இப்போ ரீசெண்ட் டைமில் இமீடியட்டாலாம் போக முடியாது. பட் இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இன்னையோட பிரேக் அவுட் இது வந்து ஓரளவு ரிலையன்ஸோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கிது. பார்ப்போம் இது வந்து கண்டினியூ ஆகுதா. ஏன்னா நம்ம சொன்ன ரீசன் தான், வேற ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டை அடுத்து எடுத்துகிட்டு போனோம்னா திருப்பி மறுபடியும் ரிலையன்ஸ் உள்ள இறங்கினாதான் உண்டு. ஸோ அதுக்கு தான் அதில் கொஞ்சம் கை வச்சுருக்காங்க. இந்த லெவலை உடைக்க முடியாமல் இருந்தது இது வரைக்கும். பட் இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக உடைச்சிருக்கு பெரிய கேண்டிலோட அண்ட் தென் அந்த லெவலில் ஹோல்டும் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதுதான் லெவல்ஸ். ஸோ அவ்வளோதான். ஏன்னா ரிலையன்ஸ் ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டோம். நம்ம 1000லேருந்தே பார்த்தோம். அட்லீஸ்ட் 1600 அப்புறமே வந்துட்டு அந்த 1620 உடைச்சதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கஸ்ட் ரேலி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜோன் தான் அது. இது நீங்கள் என்ன ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த லெவலை எத்தனை தடவை ட்ரை பண்ணிச்சு அப்படின்றத வந்துட்டு. ஸோ ஃபைனலாக இங்கே தான் வந்து உடைச்சது இந்த 1620 லெவலில். அதுக்கப்புறம் கிளியர் ரேலி. அதுக்கப்புறம் அது ஹோல்ட் ஆன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1800 ஜோன் தான். சரி இன்னும் கொஞ்சம் ஸோ அந்த லெவலை உடைச்சதுக்கப்புறம் அந்த லெவலையும் கிளியராக ஹோல்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த ரிவர்சல் வந்து மறுபடியும் இந்த 1800 வரைக்கும் வரும்னு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்.
பட் ஆனால் அந்த 35 பிக் பிளேயர்ஸ் தெரியும், அவங்க வந்து இப்போ எல்லாருமே அந்த ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரிவர்சல் திருப்பிட்டாங்க. அண்ட் தென் கிளியர் கன்சாலிடேஷன், இப்போ திரும்ப அகைன் பிரேக் அவுட். ஸோ இது நம்ம கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நாளைக்கு அட்லீஸ்ட் இந்த 2020 ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஒஸ்ட் கேஸ் திருப்பி இந்த 1980 கீழே வரக்கூடாது. இது நடந்தாலே வந்துட்டு இதில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ரிலையன்ஸோட வியூ. Thank you.